இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 7 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 8 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 9 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10 தேதி முதல் 11 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகள் 7 தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8 தேதி முதல் 10 தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11 தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 7 தேதி லட்சத்தீவு பகுதிகள் கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8 தேதி லட்சத்தீவு பகுதிகள் வடக்கு கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9 தேதி லட்சத்தீவு பகுதிகள் வடக்கு கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை துண்டியில் 37.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ 11 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் 8 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, நீலகிரி மாவட்டம் தேவாலா 6 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தென்காசி மாவட்டம் குண்டர் அணை, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தென்காசி மாவட்டம் அடவீனையார் கோவில் அணை, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் தலா 4 சென்டிமீட்டர் பதவியுள்ளது.
தேனி மாவட்டம் தேக்கடி, தேனி மாவட்டம் பெரியார் தலம் 3 செமிட்ட பதவியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு தலா 2 செமிட்ட பதவியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, தென்காசி மாவட்டம் கடனா அணை, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு, கன்னியாகுமரி மாவட்டம் கோழி போர் விலை, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா விலை, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு, தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் பிடபிள்யூடி மக்கினாம்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் தலா 1 செமிட்ட பதவியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். ஈரோடு, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, குன்னூர், ஈரோடு, மதுரை விமான நிலையம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புவிட குறைவு. கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை நகரம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், நீலகிரி, உதகமண்டலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புவிட மிக குறைவு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் -5.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் கீழ் இயல்புவிட மிக குறைவு. கனா முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனா முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல் கனமழை தீவிரமடையக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பகுதியாக மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் மழையை பொறுத்தவரை படிப்படியாக மழை குறையும். இனி இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு மழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.